ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ரொம்ப ஸ்பெஷலான திருக்குறள். ஏன்னா இது நம்ம தளபதி விஜய் சொன்ன திருக்குறள். உங்களுக்கே தெரியும், கில்லி படத்தில் வரும், இன்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல். இது நம்ம திருவள்ளுவர் சொன்னது. அப்படி திருவள்ளுவர் எத்தனாவது திருக்குறளை சொன்னார்னா 314வது திருக்குறளில், பால் அறுத்துப்பால் அதிகாரம், இன்னா செய்யாமை ஆங்கிலத்தில் நாட் டூயிங் எவல்ஸ். இது வரைக்கும் நம்ம 313 திருக்குறள் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், பிளேலிஸ்டோடைய லிங்க், திருக்குறள் அறிவோட பிளேலிஸ்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். விளக்கம்: இன்னா செய்தவர், அதாவது இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரை நாணும்படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையும் நன்மையும் மறந்து விடுதலாகும். உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து துன்பத்தை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்லுதவி செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா அதனுடைய அது பார்த்திங்கன்னா அவங்க நாணும்படி வெக்கப்படும்படி நம்ம அவங்களுக்கு நல்லுதவி செஞ்சோம்னா அந்த அவங்க செஞ்ச தீமையை நம்ம மறக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீமையை செஞ்சால் நம்ம திரும்ப தீமை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்: டு பனிஷ் ராங் வித் கைண்ட்லி பெனிஃபிட்ஸ் த டூயர்ஸ் ப்ளை, தஸ் ஷேம் தேர் சவுல்ஸ் பட் பாஸ் த இல் அன்ஹீடட் பை. அதாவது டு பனிஷ் ராங், இன்னா செஞ்சவங்களுக்கு நம்ம அந்த தண்டனை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஸ் ஷேம் தர் சோல்ஸ், நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, பெனிஃபிட் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஷேமாக ஃபீல் பண்ணுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.